கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கத்தார் ஃப்ரீ விசா. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கத்தார் ஃப்ரீ விசாவை பற்றி தெரியாத உண்மைகளையும் தெரிஞ்ச பொய்களையும் பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். கத்தார் ஃப்ரீ விசா மொத்தம் 80 நாட்டுக்கு இந்த விசா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாடெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள லிங்கில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, முதல்ல இது என்ன, இங்கே கத்தாரில் வர்றதுக்கு எந்தெந்த டைப் ஆஃப் விசாலாம் இருக்குது, இதில் இந்த ஃப்ரீ விசாங்கிறது எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது நம்ம கத்தாரை விசிட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 டைப் ஆஃப் விசா இருக்கு. விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, கம்பெனி விசா அப்படின்னு 4 டைப். இதில் இந்த கம்பெனி விசா அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கம்பெனியை எடுத்து தர ஒரு விசா தான் கம்பெனி விசா. பிஸ்னஸ் விசா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஏஜென்ட்டை போய் பிஸ்னஸ் விசா எடுத்தோம்னா இதுக்கு 3 தான் வேலிடிட்டி. இதை வச்சு நம்ம இங்கே ஒரு தொழிலுக்காண்டியோ ஏதோ ஒரு இதுக்காண்டியோ விசிட் பண்ணி நம்ம கத்தாரில் ஒரு 3 வரைக்கும் தங்க முடியும். இதை வச்சு நிறையா பேர் வந்து வேலையிலையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சட்டப்படி அது குற்றம், பட் இருந்தாலும் நம்ம இங்கே வந்துட்டு வேற ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு கம்பெனி விசாவை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டூரிஸ்ட் விசா. இந்த டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கு 30 வேலிடிட்டி. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இமிகிரேஷனில் போய் ஒரு ஏஜென்ட் மூலமாக போனோம் அப்படின்னா இந்த விசாவுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம கட்டி 30 வேலிடிட்டி உள்ள ஒரு விசா வாங்கிட்டு கத்தாரை வந்து நம்ம விசிட் பண்ணலாம். 4 விசிட் விசா. இந்த விசிட் விசா அப்படிங்கிறது என்னென்னா கத்தாரில் வேலை பார்க்குற இந்தியர்கள் யாராவது அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட மனைவி, அவங்களோட அம்மா அப்பா யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா இங்கே போய் கவர்மெண்ட்டு சில கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ சம்பளம் இருக்கணும், இவ்வளவு தங்குறதுக்கான வீடு இருக்கணும், இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் காட்டி இந்த விசிட் விசாவை எடுப்பாங்க. இந்த விசிட் விசா வந்து முதல்ல 30 வேலிடிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை 6 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கத்தார் சொல்கிற ஃப்ரீ விசா அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா இது இந்த டூரிஸ்ட் விசா அப்படிங்கிற கேட்டகரி தான் ஃப்ரீ விசா அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டூரிஸ்ட் விசாக்காண்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த கட்டணம் வந்து இப்போ கிடையாது, அதை ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. இந்த ஃப்ரீ விசா எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுது? இந்த ஃப்ரீ விசாவில் வர்றதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும், இங்கே தங்குற ப்ரூஃப் வேணும், ஹோட்டல் வவுச்சர் வேணும், ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும், அப்படி வேணும், அப்போ இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட எல்லாமே போய் வருது. இந்த ஃப்ரீ விசாவில் வர்றதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 விஷயம். 1, ஒரிஜினல் பாஸ்போர்ட், அதில் 6 6 வேலிடிட்டி இருக்கணும். 2, டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட்டோட நம்ம கிளம்புற இடத்துலேருந்து கத்தாருக்கு வர டிக்கெட்டும் கத்தார்லேருந்து திரும்பி அந்த 30 ரிட்டர்ன் போகிற டிக்கெட்டும் காட்டணும். அவ்வளோதாங்க, இது 2 மட்டும் இருந்தால் வேற ஒன்றும் இல்லை, லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கும். இது யாருக்கெல்லாம் பயன்படும்? கத்தார் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனைவி மக்களை டிக்கெட் கம்மியாக இருக்கிறப்ப நேரம் பார்த்து கூட்டிகிட்டு வரலாம். கத்தாரை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து காட்டணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திட்டு 1 வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போ அதை இன்னும் 30 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 வரைக்கும் இங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருஷத்துக்கு 1 குடும்பத்தை பார்க்குற நமக்கு இதை பயன்படுத்தி 6 ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் டிக்கெட் விலையும் இங்கே தங்க வைக்கிற காசையும் கரெக்டாக பிளான் பண்ணோம்னா இதை நம்ம நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் ஃப்ரீ விசாவை பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதுக்காண்டி நிறையா பேர் கேட்குற மாதிரி ஹோட்டல் வவுச்சர்ஸோ இல்லை நம்ம இங்கே ரெண்டல் அக்ரிமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. ஒன்லி பாஸ்போர்ட், ரிட்டர்ன் டிக்கெட், இது 2 மட்டும் இருந்தாலே யாருனாலும் அவங்க மனைவி மக்களை இங்கே கூட்டிகிட்டு வரலாம். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.